நண்பர்களே வணக்கம். கனவுகள் தான் நம் வாழ்க்கையின் உயிர் சக்தி, உந்துதல். இந்த கனவுகள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையே கிடையாது. ஒரு பெரிய வருமானம் கண்டிப்பாக இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ பெரிய வருமானம் சம்பாதிக்கிறது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பணம் என்ற ஒரு விஷயம் இருந்து விட்டால் என் வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நல்ல படிப்பு படிச்சிருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், அப்போ தான் பணம் கிடைக்கும். இல்லைனா பெரிய முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணணும், அப்போ தான் வருமானம் கிடைக்கும்னு நினச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக ரெண்டுமே தப்பு நண்பர்களே. இந்த ரெண்டுக்கும் வருமானம் வரும், படிச்சிருந்தால் வேலை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், பெரிய முதலீடு செஞ்சால் வியாபாரம் கிடைக்கும். அது இல்லைன்னா வருமானம் கிடைக்காது நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து தவறு. கண்டிப்பாக அத்தனை பேருக்குமே இந்த பூமியில் வந்து வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு உங்கள் கையில் இப்போ வந்திருக்கு. இந்த வீடியோ முடிவில் அந்த வாய்ப்பு என்னன்றது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. சென்று வந்து ஒரு சொந்த வீடு, ஒரு நல்ல வீடு, சொகுசான வீடு கண்டிப்பாக வேணும், நிச்சயமாக வேணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சந்ததியில் ஒரு சொந்த வீடு, சொகுசான வீடு நாம் வந்து கொடுத்தோம் கேட்டிங்கன்னா, நம்மளோட அடுத்தடுத்த சந்ததிகள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அவங்க ஒரு பாதுகாப்பு உணர்வையும் அவங்க உணர்வாங்க. அடுத்ததாக ஒரு கார். கார்ன்றது இன்றைக்கி வந்து அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சு. முன்னாடி ஆடம்பரமாக இருந்தது, இங்கே அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு ஒரு குடும்பமும் தான் காரில் போகணுன்றது விரும்புகிறாங்க. நம்ம குடும்பத்துக்கும் அந்த கார் வேணும். நிச்சயமாக நம்ம கனவுகளில் முக்கியமான ஒரு சில கனவுகளை காரோ காரில் நம்ம போகணுமன்ற கனவும் நிச்சயமாக ஒரு ஒருத்தருக்கும் இன்றைக்கி இருந்துகிட்ருக்குது. குழந்தையோட படிப்பை பற்றி பேசும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எது வேணாலும் விட்டு கொடுப்போம், நம்ம குழந்தையோட படிப்பை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்போ அந்த குழந்தைய வந்து நல்ல பள்ளியில் நல்ல கல்லூரியில் சேர்த்து அவங்க ஆசைப்பட்ட ஒரு படிப்பை கொடுத்து அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்காக நம்ம தாய் தந்தையர் பெற்றோர்கள் எவ்வளோ தியாகங்கள் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்முடைய கனவுகளில் முக்கியமான ஒரு கனவு சொல்லிவிட்டால் நம்ம குழந்தைங்களுடைய படிப்பு. அதுக்கு அடுத்ததாக குழந்தையோட திருமணம், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு சிறப்பான திருமணம் பண்ணணும். ஸோ நம்ம காலத்தில் அந்த காலத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக நடந்துச்சு, ஆனால் இந்த காலத்தில் ஒரு கிராண்டாக கல்யாணம் பண்ணி பார்க்கணும்ன்ற ஒரு ஒரு பெற்றோர் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக என்ன சொல்கிறது, முக்கியமான கனவுகளை இந்த திருமண கனவும் ஒரு முக்கியமான கனவாக இருந்துகிட்ருக்குது நண்பர்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எப்படி போகிறோம், வேலைக்கு போகிறோம்னா 60 வயசு வரைக்கும் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறமா தான் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காரன்ற சூழ்நிலை இருக்குது. அது வேண்டாம், 55 ஆகலாம், 50 ஆகலாம், 40 கூட ஆகலாம். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்க சொன்னால், இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறதா ரிட்டையர்மெண்ட்டு. ஆனால் காசு நம்மக்கிட்ட இருந்தால் அந்த ரிட்டையர்மெண்ட்டை நம்ம எப்போ வேணாலும் அனுபவிக்கலாம், நிறுத்திக்கலாம் நம்முடைய வேலையை. அப்போ நம்மக்கிட்ட காசு இருந்தால் நம்ம ரிட்டையர்மெண்ட்டை எந்த வயசுனாலும் ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா வாழ்க்கையில் வேலைக்கு போகிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கையில் எவ்வளோ பார்க்க வேண்டிய, கேட்க வேண்டிய, சாப்பிட வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் வருமானம் போதிய அளவுக்கு இருந்தனால் நம்ம 60 வயசு வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்காது நிச்சயமாக. அதுக்கடுத்த சேரிட்டி. ஸோ நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளுக்கு பணம் தேவையில்லை, அதுக்கு மேலே பணம் கிடைக்கும் போது நம்ம சமுதாயத்துக்கு இல்லாதவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்யறதுல மிகப்பெரிய ஆனந்தமும் சந்தோஷமும் கிடைக்கும். அது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ மனசு இருக்குது ஆனால் கையில் காசு இல்லை. நம்ம நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம், நம்மக்கிட்ட காசு வரும்போது கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம வந்து பெரிய உதவிகள் நம்மளால் செய்ய முடியும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, டிஜிட்டல் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையே டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல். இன்றைக்கி எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் நம்ம ஃபோனை வச்சுக்கிட்டு கையில் எல்லாத்தையும் டிஜிட்டல் மூலமாக பண்ணிட்டுருக்கோம். பழைய வாழ்க்கையிலேருந்து புது வாழ்க்கைக்கு திரும்பி எல்லாமே டிஜிட்டல் வாழ்க்கை வந்திருக்கோம். அந்த டிஜிட்டல் வாழ்க்கையில் தான் ஒரு வாய்ப்பு உங்களுக்காக நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இந்த வாய்ப்புக்கு ஒரு கையில் உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் ஒரு சம்பந்தமான ஒரு வியாபாரம் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த வியாபாரம் பற்றின முழு தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யார் உங்களுக்கு அனுப்புனாங்க அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க இது சம்பந்தமான விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த வாய்ப்புக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு பெரிய படிப்பு இருக்கணும், ஆங்கில அறிவு இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எந்த அறிவும் கிராமத்தில் இருக்கும் நகரத்தில் இருக்கும் எந்தமே அடிப்படை தகுதிகளே தேவை கிடையாது. ஒரே ஒரு தகுதி, வாழ்க்கையில் நானும் என் குடும்பம் சிறப்பாக இருக்கணும், வாழ்க்கையில் நாங்கள் பெரிய முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் சம்பாதிக்கணும், அந்த ஒரு தகுதி இருந்தால் போதும் இந்த வீடியோ அனுப்பின நபர் உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவார், இந்த வியாபாரத்தை எப்படி தொடங்கணும், இதில் எப்படி செயல்படணும், இதில் எப்படி நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும்ன்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவார். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்த பிறகு இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலில். நன்றி, வணக்கம்.